வணக்கங்க, இது அறுசுவை அண்ணம். இப்போ நம்ம சமையல் ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது இல்லை, ஆனால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கான மேல் மாவை தான் இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம். ரேஷனில் பார்த்தீங்கன்னா புழுங்கரிசி பச்சரிசி ரெண்டுமே போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி, இந்த பச்சரிசி சேர்த்து தான் நம்ம இப்போ கொழுக்கட்டை மாவு செய்ய போகிறோம். இப்போ இந்த ரேஷன் அரிசியில் நிறைய பார்த்தீங்கன்னா கருப்பரிசி இருக்கும், அந்த கருப்பரிசி எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா மாவு நமக்கு அந்த கருப்பரிசி இருந்ததுன்னா கலர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கருப்பரிசி, நொய், நெல் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தான் இப்போ நான் க்ளீனாக வச்சுருக்கேன் இந்த பச்சரிசியை. இதுக்கும் மேலே இந்த பச்சரிசி எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வேணுங்கிற அளவுக்கு அரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் பாத்திரம் எடுக்கும் போதும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கையை விட்டு நல்லா கழுவுனா தான் இந்த அரிசி வந்து நிறம் மாறும், இல்லைனா ஒரு மாதிரி பழுப்பு கலரில் தான் இருக்கும் மாவும். இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4-5 தரம் நல்லா கழுவி எடுக்கணும். இந்த அரிசியை வந்து நம்ம 4-5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சோம்னா கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாலே நல்லா கழுவிட்டு நீங்கள் ஊற வைங்க. அரிசியை கழுவாமல் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இதில் இருக்க அந்த கலரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல்லு வரும், அந்த ஸ்மெல் எல்லாமே போகாமல் அப்படியே இருந்துடும். அதுக்காக நீங்கள் முதல்லே கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இதெல்லாம் இருக்காது. ஒரு 5-6 வாட்டி வரைக்கும் நீங்கள் கழுவலாம். நல்லா கலர் போகிற வரைக்கும், அந்த அரிசி வந்து வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஊறின பிறகு இன்னொரு தரம் நமக்கு சேர்த்து கழுவிடலாம். இதை கழுவுறதுக்கு நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி இருக்கும், அது கொஞ்சம் உப்பாக இருக்கும், அந்த தண்ணிக்கும் சேர்த்து கூட நீங்கள் கழுவிக்கலாம். ஆனால் ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தான் சேர்க்கணும். அதாவது நீங்கள் சமையல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்து ஊற வச்சு வச்சுருங்க. அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. ஒரு 6 மணி நேரம் ஆச்சு நம்ம ஊற வச்சு. இப்போ திரும்ப இதை 2 தரம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கழுவும் போது நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கழுவுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்படி ஏச்சிட்டு கழுவும் போது அது இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகவும் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நெஞ்சம் இருக்க மிச்ச ஸ்மெல்லு, ரேஷன் அரிசியோட ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும். அதனால் இது மாதிரி நல்லா உப்பு போட்டு கலைஞ்சிட்டு நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு சுத்தமான கிச்சன் டவலில் நம்ம வீட்டுக்குள்ளாரையே காய வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப காயணுங்கிற அவசியம் இல்லை, மொடு மொடுன்னு காயணுங்கிற அவசியம் இல்லை. ஈரப்பதம் கட்டாயமாக இருக்கணும். அதில் எப்பவுமே நம்ம புட்டுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் ஈரப்பதத்தோட்டை எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சா போதும். அரிசி பாருங்கள் நல்லா பதமாக காஞ்சிருக்கு. அதாவது வந்து கொஞ்சம் ஈரம் இருக்குது பாருங்கள், ஈரம் இருக்கிறதுனால என் கையில் ஒட்டி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும். அந்த மாதிரி ஈரம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடியாப்பமோ இல்லை வந்து கொழுக்கட்டிக்கான மாவோ ரொம்ப நல்லா வரும். இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, மொத்தமாக சேர்த்து அரைக்க வேண்டாம். நான் இந்த அரிசியை 3 வாட்டியாக நான் அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. புட்டுக்கு அரைக்கும் போது தான் கொஞ்சம் குறகுறன்னு இருக்கணும். இடியாப்பத்துக்கோ இல்லை இந்த கொழுக்கட்டைக்கோ நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசி மாவை நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வெறும் வானிலையில் சேர்த்து நம்ம வறுத்திடலாம். தீயை ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வறுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இந்த அரிசிக்கு. இந்த ஈரப்பதம் போகணும், லேசாக அந்த ஈரப்பதம் போகணும். இதுக்கப்புறமும் நம்ம காய வைக்க போகிறோம். அதனால வந்து இது நல்லா ட்ரையாக வறுக்கணுங்கிற அளவுக்குலாம் இல்லை. அரிசி நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். முதல்ல நம்ம சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்ப முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரண்டிகளை நம்மளால் ஈஸியாக கலர முடியும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அரிசி வந்து நல்லாவே வறுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வறுத்த அரிசியை நம்ம வந்து ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசியை இந்த தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். நல்லா அகலமாக இருக்கட்டும் அந்த தட்டு, ஏன்னா இதில் நம்ம காய வைக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுருங்க. வீட்டுக்குள்ளாரையே காய வைக்கலாம், வெளியே வெயிலில் வேண்டாம். இப்போ இந்த மாவை 2 நாளாக நான் வீட்டுக்குள்ளாரையே நல்லா காய வச்சுருந்தேன். நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். மாவு ஜலிக்கிற ஜலாட்டை இருக்கும் இல்லையா, ரொம்ப சின்ன சின்ன ஓட்டை இருக்க மாதிரி அதெல்லாம் ஜலிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவு காய வச்சதுனால பாருங்கள் சின்ன சின்ன உருண்டை மாதிரி கட்டி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த மேலேயே நின்றும். இதை திரும்ப நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா நீங்கள் பவுட்ரு ஆக்கிக்கலாம். எல்லா மாவையும் நல்லா ஜலிச்சு வச்சாச்சு. இப்போ பாருங்கள் மிச்சமும் இந்த கொஞ்சமாக வந்து இது ரவா மாதிரி தான் இருக்குது, இன்னமும் வந்து அது மாவு மாதிரி ஆகலை. இது மாதிரி கடைசியாக வந்ததை மட்டும் நீங்கள் தோசை மாவுலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் செய்யும்போது இதை சேர்த்துக்கலாம்.
இந்த மாவு ஜலிச்ச மாவு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இது வந்து இடியாப்பத்துக்கோ இல்லை வந்து கொழுக்கட்டைக்கோ ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் குறகுறப்பாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் வந்து புட்டு செய்கிறதுக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நாம் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம், அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் அரிசியில் செய்கிற அந்த வாடையே வராது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் வறுத்துட்டு செய்யும் போது அந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா விரிசல் இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ரேஷனில் வாங்குகிற அந்த அரிசியிலேயே பச்சை அரிசியிலேயே வாடை இல்லாமலும் இந்த விரிசல் இல்லாமலும் கொழுக்கட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.